மூன்று மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை இழக்கும் நிலை ஏற்பட காரணமான விடியதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சென்னை ஸ்டான்லி, திருச்சி மற்றும் தர்மபுரி ஆகிய மூன்று மருத்துவக் கல்லூரிகள் தங்கள் அங்கீகாரத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதற்கு காரணமான விடியதிமுக அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் தலைமையிலான பொறுப்பற்ற விடிய அரசின் அலட்சிய போக்கால் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு போன்ற சிறிய காரணங்களுக்கான இந்த மூன்று மருத்துவ கல்லூரிகளில் அதிக எண்ணிக்கையில் இளங்கலை மருத்துவ இடங்களை தமிழகம் இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது வேதனைக்குரியது மட்டுமல்ல, தமிழகத்திற்கே இது ஒரு பெரும் தலைக்குனிவு என கழக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சிகள் தமிழகத்திற்கு 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தபோது பொதுமக்களும் மாணவர்களும் மிகுந்த மனமகிழ்ச்சி கொண்டிருந்ததாகவும், தற்போது இந்த திமுக அரசின் நிர்வாக திறனற்ற அரசு மாணவர்களின் மகிழ்ச்சிகள் மண்ணள்ளி போட்டியிருப்பதை மிகுந்த வேதனையுடன் கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக மத்திய அரசை தொடர்பு கொண்டு மீண்டும் இந்த மூன்று கல்லூரிகளுக்கும் அங்கீகாரம் பெற உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென நிர்வாக திறனற்ற விடிய அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.